ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், டுவெல்த்துக்கான ரிசல்ட் எப்போ வரும், மார்க் ஷீட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெகு விரைவில் வந்து வரப்போகுது, ஓகேங்களா? இன்னைக்கு வந்து அவசர ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய தலைமையில். பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை எல்லாருமே வந்து, உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாருமே வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. டுவெல்த்துக்கு வந்து எந்த வகையில் வந்து மார்க் வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத குறித்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சிபிஎஸ்இ ஒரு மெத்தடு சொன்னாங்க, அந்த மெத்தடை வந்து உச்சநீதிமன்றமும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு வந்து வெகு விரைவில் டுவெல்த்துக்கு வந்து எப்படி வந்து மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் டிசிஷன் வந்து நமக்கு கிடைச்சிரும், ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே வந்து 10 டேஸ்க்குள்ளே வந்து இதை வந்து இறுதி பண்ணிவிட்டு ஜூலை 30க்குள்ளே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க மாநில அரசாங்கங்களுக்கு. அதனால தான் இந்த அவசர ஆலோசனை நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் டுவெல்த்துக்கு வந்து எப்படி மார்க் வந்து வழங்கணும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை வந்து நம்ம கேட்டு ஏற்கனவே வந்து போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து உங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க. மறக்காமல் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருந்தீங்கனாலும் திரும்பவும் வந்து பண்ணலாம். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட பிளேஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்கீங்க, அது உங்களோட இமெயில் ஐடி, ஓகேங்களா, கொஞ்சம் வேலிடான இமெயில் ஐடி கொடுங்க. அடுத்ததான் வந்து டுவெல்த்துக்கு வந்து எதன் அடிப்படையில் மதிப்பெண் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 12th பப்ளிக் ப்ராக்டிக்கல் நம்ம முடிச்சிட்டோம், அந்த மார்க்கு ப்ளஸ் 3 மந்த்து வந்து அட்டண்டன்ஸ் இருந்தது, அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் சிபிஎஸ்இ எடுக்கலை இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டேர்ம் எக்ஸாம், யூனிட் எக்ஸாம்லாம் சிலர் நடத்தியிருக்காங்க. ஸோ 12th மார்க்கை மட்டும் வச்சு வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் வந்து 11th எக்ஸாம் எழுதியிருக்கோம் இல்லையா, 11th குவார்ட்டர்லி ஹாஃப்லி பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கோம், அதை வச்சு நம்ம 12th மார்க் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து 10th 11th பப்ளிக் மார்க் எக்ஸாம், பப்ளிக் மார்க்ஸு அண்டு 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடந்தது இல்லையா, 12th ப்ராக்டிக்கல் ஆர் இன்டர்னல் எக்ஸாம் நடந்தது, அந்த மார்க்கை வச்சு வேணா இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை பொதுவாக உங்களுடைய கருத்து தெரிவிக்கிறதா இருந்தால் இதை கிளிக் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கருத்து தெரிவிக்கலாம், அல்லது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கருத்து வந்து பதிவாகிவிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.